சுத்தமா எல்லாரும்
परमंडल भूमि आंडवर आराधने वेल नंबर बलिकोम मरवामल मनदार नंरी सल्वे मरवामल मरंदिरुप्पोम वेले आंडवरुक्कु मुळु मनदोड नन्रि सोल्लुंग सोल्लुंग नन्रि नन्रि बलवीन नेरंगलिल बलन तंदीरैया उम्मैया बलवीन नेरंगलिल बलन तंदीरैया सुगमाने सुगमाने तळुंबुगलाल सुगमाने போன நேரமெல்லாம் தூக்கி
பரவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை
Nee,
செய்வோங்க நீரே அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் நாடு
எழுகின்ற குழந்தையை போல அனுப்பமே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல அனுப்பமே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் துணையாளரே கலந்தேயாய்மடியில் அவழுகின்ற குழந்தையை போல அனுப்பமே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் ஐமடியில் அவழுகின்ற குழந்தையை போல அனுப்பமே உம்மடி சாய்ந்து விட்டேனா நல்லவர் நல்லா கவனித்துக்கோங்க. புதிய ஏற்பாட்டு அபிஷேகத்துக்கும் பழைய ஏற்பாட்டு அபிஷேகத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்கு. பழைய உடன்படிக்கையில் பழைய ஏற்பாட்டில் தைலத்தை எடுத்து தெரிந்த காரியம் நான் சொல்கிறேன், அதுலேருந்தே கொண்டு வரேன். தைலத்தை எடுத்து ஊற்றுவாங்க. தேவன் தேசத்தில் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது அல்லது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்ட நபர்கள் மேலே இப்படிப்பட்ட அபிஷேகம் வந்தது. நேரடியாகவும் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றினார். சிம்சோன் மேலே, கிதியோன் மேலே, ஒத்தினியல் மேலே தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இது பழைய ஏற்பாட்டின் அபிஷேகம். இந்த அபிஷேகத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவியானவர் அவங்களை விட்டு வெளியில் போகிறதே அவங்க பார்க்குறோம். அவங்க உணராமல் இருந்தாலும் ஆவியானவர் அவங்களை விட்டு வெளியில் போயிடுறார். ஆனால் புதிய உடன்படிக்கைகள் அப்படி இல்லை. வேதம் சொல்லுது, அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான மற்ற எல்லோரும் கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் நான் பேசுகிறது. கர்த்தர் அப்படி நடத்துறதுனால இது வந்து ஆவியானவர் கொடுத்த சப்ஜெக்ட். உங்களுக்கு எல்லாம் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நம்ம வர்றோம், ஏதோ ஒரு விஷயத்தை அந்நிய பாஷை பேசி ஏதோ உணர்றோம் நம்முடைய சரீரத்தில். ஆனால் அதுக்கு அடுத்து தான் வந்து லைஃபை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்து தான் என்ன நடக்குன்னு பார்த்து ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் டீப்பாக உள்ளே போய் நீங்கள் எங்கே தப்பு இருக்குது, எங்கே மிஸ்டேக் இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடித்து ஆவியானுடைய துணையில் ஆவியானுடைய நிறைவில் அதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரே இடத்துல நின்று அந்த இடத்துல அபிஷேகத்தை பேசிட்டு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஓடிடும், அவ்வளோதான். அதோடு நின்றுது, அவ்வளோதான். இதுவரை தான் கடைசி வரைக்கும் அப்படி போயிட்டுருக்கு. சிலர் அப்படியே செத்து போயிடுறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஆவியானவர் நம்ம கூடவே இருக்க விரும்புகிறார், நமக்குள் அமர்ந்திருக்க விரும்புகிறார். மத்தேயுவின் புஸ்தகம் 12 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் ஒருத்தர் நல்ல வாசிங்க, மற்றவங்க இங்கே கவனிங்க. நல்லா கவனிக்கணும், கேட்கணும்னு சொல்லலை, நான் கவனிக்க சொல்கிறேன். ஏசாயாத்திற்கு தர்சியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற, எப்படிலாம் பேசுறார் பாருங்க, என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அதிகம் 1 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அமரலை, அசைவாடி கொண்டே இருந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த அசைவாடுதலை உள்ள நம்ம வரும்போது ஆராதிக்கும் போது அதெல்லாம் உணர்றோம். ஆனால் யார் மேலே அமர்ந்திருக்கிறா கவனிங்க. இப்போ ஆவியானவர் ஏதோ வந்துட்டு, ஏற்கனவே அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மளை விட்டு விலகலை. ஒருவேளை சில மிஸ்டேக், தப்பு பண்ணும்போது துக்கப்பட்டு இருப்பார். இப்போ ஆவியன் நிறைவு வரும்போது உங்களுக்குள்ள அந்த கடிந்து கொள்ளுதல், உங்களுக்குள்ள ஒரு கரெக்ஷனை, இதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊழியர் மூலமாக பேசி உங்களை சரி பண்ணி
உங்களை மீண்டும் அந்த அபிஷேகத்துல நிறைவாக்க தான் விரும்பறாரு. ஒளி ஆவியானவர் நம்மளை விட்டு போகவே மாட்டார். புதிய ஏற்பாட்டு சத்தியம். யோவான் அப்படி சொல்றாரு, அவர் என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படி வர்றார். என்றென்றைக்கும். அப்ப என்னைக்கு நீங்க அபிஷேகம் பெறுறீங்களோ, வாஞ்சையோடு தாகத்தோடு அபிஷேகம், அன்னையில இருந்து அந்நேரம் முதல் உங்களுக்குள்ள ஆண்டவர் தங்கியிருப்பார். உங்களை விட்டு விலகவே மாட்டார். அப்ப நமக்குள்ள அவர் அமர விரும்புறாரு. இப்ப பாருங்க, இதை வந்து இப்ப இந்த இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, உங்க பர்சனல் லைஃப்ல இதை கொண்டு வரணும்ன்ற நான் அன்னி பாச பேசிட்டு, அது அது வந்து ஸ்டார்டிங் தான். அதுக்கடுத்து நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா, நீங்களும் கர்த்தரும் உறவாடுறீங்க, உறவாடுவீங்க, அழுவீங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சத்தம் இருக்கிற பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும், கர்த்தர் பேசுறது கேட்பீங்க. இது உங்களுக்கு டெய்லி அனுபவமாக மாறணும். டெய்லி அனுபவம். இது இதில் நீங்கள் திருப்தி ஆகிட்டீங்க, இதில் கிளியர் ஆகிட்டீங்கன்னா ஒருவனும் உங்களை தொட முடியாது. ஒரு காலம் நீங்கள் பின்வாங்கி போக மாட்டீங்க. என் ஆவியானவர் வந்து வேதம் சொல்லுது, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களை போதிக்கும். It will teach you. உங்களை போதிச்சு நடத்தும். இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறேன். சுவிசேஷம் சொல்லலை, இது சுவிசேஷம் கிடையாது. சுவிசேஷத்துக்கும் உபதேசத்துக்கும் நல்ல டிஃபரண்ட் உண்டு. ரெண்டுமே சபைக்கு தேவை. சுவிசேஷம் என்பது பிசாசை துரத்துவது. எக்ஸாம்பிள் சொல்றேன், பிசாசுகளை துரத்துங்கள், சுவிசேஷம். ஆனால் துரத்துற பிசாசு மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பைபிளில் போ சொல்லுதில்ல, போட்டிருக்குல்ல, போனது மறுபடியும் என்ன செய்யுது, ஏழு பிசாசை கூட்டிட்டு வருது, துரத்துறது, அது சுவிசேஷம். பிசாசுகளை துரத்துங்கள் இயேசு சொன்னார். உபதேசம் எது தெரியுமா? பிசாசை நீங்கள் அழித்து போடுங்கள். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படி, அவனை முற்றிலும் முறியடிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் உபதேசம். இப்போ அதை தான் சொல்கிறேன். உங்களை உட்கார வச்சு நிதானமாக சுவிசேஷம் இப்படி இருக்காது. அங்கங்கே அற்புதம் நடக்கும், பயங்கரமாக இருக்கும், ஹீலிங் இருக்கும். அது ஒரு பரபரப்போடு அப்படி அப்படி இப்படி முடிஞ்சிடும். இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, அப்படி மேலோட்டமாக முடிஞ்சிடும். இங்கே அப்படி இல்லை. இங்கே உள்ளே வந்து உட்காந்துன்னா இங்கே தேவையில்லாத கசப்பான வேர்கள் அதெல்லாம் உட்காந்து நிதானமாக அதை க்ளீன் பண்ணணும். கறி வெட்டுற கடையில் பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா போய் பாருங்கள். ஒரு நாள் இதுக்காகவே என்ன பாஸ்டர் சொன்னார்னு சொல்லிட்டு காலையில் உங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போய், இன்றைக்கி சண்டே போயிடாதீங்க, ஏன்னா இங்கே வரணும்ல. மற்ற நாள் கூட்டிகிட்டு போய் பாஸ்டர் சொன்னார்ல, கூப்பிட்டு போங்க, கறி கடை கூப்பிட்டு போங்க, போய் கோழி வெட்டும் போது என்ன செய்யுங்க பாருங்கள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நீட்டாக அழகாக அந்த பிச்சையை என்ன செஞ்சுருவாங்க, கசப்பாக அதை எடுத்துருவாங்க. பித்தப்போய் வெரி குட். மாஸ்டருக்கு தான் தெரியுது, நமக்கு மறந்து போச்சு. இப்போ அங்கே தானே வந்திருக்கிறார். அவர் பித்து போய் அழகாக எடுத்துரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு போடு போட்டால் எல்லாம் என்ன செஞ்சிடும், கசப்பை மாறிடும். இப்போ அப்படி தான் உங்களை தனியாக பிரித்து வச்சு உங்களுக்குள்ளே அந்த கசப்பு என்ன செய்யும், அப்படியே இருக்கும் உள்ளுக்குள்ளே. யார் மேலேயாவது ஒரு கசப்பு இருக்கும். இப்போ பாஸ்டர் தான் அதை என்ன செய்யணும், நைஸாக அப்படி கொண்டு வந்து உங்களை அப்படி பலிப்பீடத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சு, தெரியாத மாதிரி ஊசி இங்கே பின்னால் இருக்குது, ஆனால் அதை சிரிச்சுக்கிட்டே என்ன செய்யுது, வாங்க வாங்க. சின்ன பிள்ளைகள் என்ன செய்யும், அழும், ஐயோ ஊசி வச்சுருக்கு இந்த ஆஸ்பத்திரிட்ட வரல அப்படின்னு. இந்த மலர் வேலி அம்மாட்ட போனீங்கன்னா பீட்டரை கூட்டு போனால் ஃபஸ்ட்டு சாக்லேட்டு கொடுத்துரும். டக்குன்னு ஒரு சாக்லேட் பாக்ஸில் வச்சுருப்பாங்க. அதனால் அதை கரெக்டாக எடுத்துட்டோம்னா அப்புறம் கிளியர் ஆயிடும். அது வந்துருச்சுன்னா கிளியர். இன்றைக்கி ஆவியானவர் அதை செஞ்சிட்ருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில். ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ளே தடையாக இருக்குது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே அந்த அமர்றதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியாதபடிக்கு ஏதோ முதல் கட்டத்திலே நீங்கள் நின்றுட்டுருக்குறீங்க. அந்த ஆவியானவருடைய பிரகாரத்தில் அல்லது அந்நிய பாஷையோட ரப ஷகபா ரபலபலபரபா ஏதோ ஒன்று நடக்குது, முடிஞ்சிருச்சு, இதில் தான் நிற்கிறீங்க. ஆனால் இப்போ கர்த்தருடைய ஆவியானுடைய அமர்தலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது அந்த பாட்டு பாடணும். தாய் மறந்த பால் மறந்த குழந்தைய போல அந்த அந்த வசனம் படிங்களேன். சங்கீதம் 131:1-2 வாசிங்க, 1-2 வாசிங்க, உங்களுக்கு புரியும். சங்கீதம் 131:1-2 கர்த்தாவே கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. என் இருதயத்துல என்ன இல்ல, இருமாப்பு இல்ல, எந்த கசப்பும் இல்ல, இருமாப்பு இல்ல. அப்படின்னா இருமாப்புனா என்ன அர்த்தம், எனக்கு எல்லாம் தெரியும், ஐ நோ எவ்ரி திங். அப்படிலாம் இல்லை.
அமர்தலை உணர்ந்தார். அதனால்தான் சங்கீதம் 1 எழுது, சங்கீதம் 23 எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? கத்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அன்னை. அவன் ஆத்மா அப்படி இருக்குங்க, ஆத்மா குறித்து பேசுறாரு. ஒரு ஆத்மா அமர்ந்த அமைதியெல்லாம் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்குள்ள அமைதியா இருக்கா? இல்லை, இங்க இருக்கும்போது பாஸ்டர் அமைதியா இருக்கு, நல்ல பிரச்சனை தோணும். வீட்டுக்கு போனோன்னு ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிருது, எனக்கு வீட்டுக்கு போனோன்னு ஒரு கவலை உண்டாயிருது, ஒரு பிரச்சனை உண்டாயிருது, என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்னு அர்த்தம். அதை எடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புறாரு. அது பொல்லாத ஆவியா இருக்கலாம், அது ஒரு மாம்சத்திலிருந்து வந்த காரியா இருக்கலாம், அசுத்த ஆவியா இருக்கலாம், உன்னோடு போராடுகிற உலகத்தின் இச்சைகளா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு அதை எடுத்து உன்னை ஃபில் பண்ணி கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் அமர்ந்து இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. அந்த அமர்ந்த நதியாண்டையில கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். தாவீது அப்படிதான் சொல்றாரு. பெரிய காரியத்தில் அந்த தலையிட்டுறது இல்லை. அப்படி யாரும் தலையிட்டீங்கன்னா உணர முடியாது. ஆவியானுடைய அந்த அமைதலா அந்த அமர்ந்ததில் உணர முடியாது. சும்மா போய் தேவையில்லாத இடத்துல மூக்கு கொடுத்து மூக்கறுபடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதான் சொல்றாரு, பரியாசக்காரம் இடத்துல உட்காராமலும் பாவிகளுடைய வழியில் நடவாமலும் நில்லாமலும் நடக்காம நிற்காம உட்காராம அப்படி போடுறது. நடக்காம நிற்காம உட்காராம சிம்பிளாக சொல்லிடுறேன். வேதத்துக்குள்ள வர்றேன்றார். அவர்கள் மேலதான் கர்த்தருடைய ஆவியான ஒரு அமர்வாரு. எனக்கு மிஞ்சின காரியத்தில் நான் தலையிட மாட்டேன்றார். பெரிய காரியத்தில் நான் தலையிட மாட்டேன்றார். அகிதோப்பையில் பாருங்கள், தாவீது கூட இருக்க வேண்டிய ஆள் திடீர்னு அவன் பையன் அப்சலோமோட போய் சேர்ந்துட்டான். அங்கே போய் சேர்ந்து சும்மா இருக்கிறது இல்லை, அங்கே போய் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி தாவீதுக்கு விரோதமாக ரொம்ப பெரிய ஆள் மாதிரி. ஏன்னா தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்த நல்லது தான், அவனை ஆலோசகாரனாக வச்சுருக்கிறாரு. ஆனால் அங்கே போய் சேர்ந்துட்டு அவன் என்ன செய்கிறான், பெரிய காரியமாக தன்னை வந்து பாராட்டுறான். முடிவு என்ன வந்துச்சு தெரியுமா? அவன் நாண்டு கொண்டு செத்து போனான்னு போட்டு அவனே சூசைட் பண்ணி செத்துட்டான். சூசைட் ஸ்பிரிட் அவனை அட்டாக் பண்ணிடுச்சு. தாவீதோடு இருந்து அட்டாக் பண்ணியிருக்க முடியாது. சவுலோடு தாவீது இருக்கிற வரைக்கும், சவுலோடு தாவீது இருக்கிற வரைக்கும் சவுலுக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் கலக்கத்தின் ஆவி இருந்துச்சு, தேவனால் விடவிட்ட பொல்லாத ஆவி இருந்துச்சு. ஆனால் சவுலு தாவீது இருக்கிற வரைக்கும் கிண்ணறம் பாடினா ஆவியானுடைய பிரச்சனை அவனை சுகப்படுத்துச்சு. ஆமென். தேவனோடு நீ இருக்கிற வரைக்கும், தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பெரிய காரியத்தில் உனக்கு எல்லாம் தெரியும். எல்லாரையும் அவருக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன தெரியும், எனக்கு அதை விட பெருசாக தெரியும் நீ சொன்னா அதோட முடிஞ்சிச்சோ. அவிக்குரியதில் வளர முடியாது. தாவீது சொல்கிறார், பெரிய காரியத்தில் பெரிய கர்மங்களை தலையிட்டுறதில்லை. ஆமான் பாருங்க, சும்மா கிடக்கிறது இல்லை. சாதாரண விஷயந்தான், வணக்கம் போடலாம். ஒருத்தன் என்ன செய்யலை, வணக்கம் போடலை, பிரைஸ் தி லார்ட்னு சொல்லலை. இவனை ஒரு வழி பண்ணிடணும், இன்னைக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லாமல் அவன் இஷ்டத்து என்ன செய்கிறான் போகிறான். அதுதான் பிரச்சனை காரணன்றேன். கனப்படுத்துறது உயர்த்தது கர்த்தர் உயர்த்துவார். ஒரு மனுஷனை நாமளே கனத்தை தேடக்கூடாது. ஆமின்னு சொல்லுங்க. நாமளே தேடக்கூடாது. அதில் அதில் பிசாசு கண்ணு வச்சான். அப்படி யாரையாவது பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி இருக்கா? உங்களுக்கு பிடிக்காத நம்பர், இப்போ தண்ணி எடுக்க போகிறீங்க, குடத்தை தூக்கிட்டு போகிறீங்க, தங்கடத்தக்கன்னு தங்கடத்தக்கன்னு, அவள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் அங்கேருந்து அப்படின்ட்டு என்ன செய்யுது, காரி துப்பிகிட்டே வருதுன்னா என்ன செய்வீங்க? ஒரு டைம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க பாஸ்டர் அப்படின்றீங்களா? உங்கள் உள்ளம் எப்படி இருக்கும்? தண்ணி கொதிக்கிற மாதிரி கொதிக்கும். ஏதாவது பேசிடலாமா, வச்சிடலாமா, பாஸ்டர் வேறு எப்படி சொல்லிட்டாரு, வசனம் வேறு எப்படி சொல்லுதே அப்படின்னு சொல்லி. பவுல் சொல்றாரு, எந்த நிலைமை வந்தாலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன்ற. இப்ப ஆவியானவருடைய பிரச்சனை உனக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த அமைதியில உனக்கு கொடுத்துருவாரு. ஏய், வாய் திறக்காத, நலமானதை கூட என்ன செய்யாத, பேசாதன்னு உள்ள பேசுவாரு, கடிவாளம் போடுவாரு, கிளியர் ஆயிரும். அங்க பார்க்கவும் மாட்டீங்க, உன் காதை அங்க செலுத்தவும் மாட்டீங்க. ஒரு பாட்டு உங்களுக்குள்ள என்ன செய்வீங்க, வெளியே கேட்காத மாதிரி பாட்டு பாடுவீங்க. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே மடியில் சாய்ந்து விட்டேன், இப்படி பாட்டு பாடிட்டு உள்ள போயிருங்க. அது கேர் பண்ண மாட்டேங்க. நம்ம சிஎம் சொன்ன மாதிரி டோன்ட் கேர், நான் எதையும் என்ன செய்ய மாட்டேன். யார் என்ன பேசுனேன், எனக்கு என்ன, சின்ன மலை பேசுனேன், என்ன பெரிய மலை பேசுனேன், என்ன
எனக்கு என்ன ஐ டோன்ட் கேர் அப்படின்னு அவர் ரூட்டில் அவர் போயிட்டுருக்கார். அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு நியமிக்கப்பட்ட ரூட்டில் நீங்கள் ஒரு ரூட்டை போட்டு போயிட்டே இருங்க. ஆமேன். அந்த வரும்போது எரிச்சல் வரும்போது கோபம் வரும்போது அதெல்லாம் ஆவியானுடைய பிரசன்னத்தில் அப்படி அமர்ந்து என்ன செய்யுங்க. அதுதான் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. அப்போ தான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கியிருப்பார். நீங்கள் ஒரு வாரத்தை எரிச்சல் போட்டு பேசிட்டீங்க முடிஞ்சு போச்சு. அந்த வாரத்தோட அபிஷேகம் நீ போய் முட்டி போடும்போது என்ன செய்யாது, ஜெபம் வராது, காற்று தான் வரும். போராடுவீங்க, முடியாது. எதுக்கு சும்மா போறவனை கூப்பிட்டு எனக்கு ஆப்போயின்னு சொன்ன மாதிரி என்ன செய்யும்? ஆய் முடிஞ்ச அளவு உங்களை நீங்க என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெறுறது பெருசு கிடையாதுங்க, அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கோ. வேதம் சொல்லுது, ஒன்று யோவானின் புத்தகம் 5:18 வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 5:18 அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்லது ஆவியானுடைய பிரசன்னத்தில் வாழ்றவன் மூணு காரியத்தை அங்க செய்றான். ஒன்று, பாவம் செய்ய மாட்டான். பாவம் அவன் கிட்டத்திலே வராதியா? பாவம் அவனை மேற்கொள்ளு வந்தா கூட யோசேப்ப பாவம் கை பிடிச்சது, ஆனா உதறி தள்ளிவிட்டோம், ஓடி போனான். ஆமீன் சொல்லுங்க. நம்மை நெருக்கி வருகிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அப்போ உன் கண்கள் அங்கே இருக்கணும். அவரை நோக்கி, அவர் போன ரூட்டு, அப்போதான் நீ ஜெயம் பெற முடியும். அவருக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் அப்போதான் உங்களுக்குள்ள அமர்ந்திருந்த உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். எங்க மிஸ்டேக் நடக்குதுன்னு பாருங்க. எந்த இடத்துல நீ பலவீனப்பட்டிருக்கன்னு பாருங்க. எந்த இடத்துல நீங்க குறைவுபட்டிருக்கன்னு பாருங்க. எந்த இடத்துல மறுபடி விழுறீங்கன்னு பாருங்க. எந்த இடத்துல பிசாசு உங்களை சோதிக்கிறான்னு பாருங்க. எந்த பிரச்சனையில, எந்த பாவத்துல, எந்த அக்கிரமத்துல மீண்டும் மீண்டும் உங்களை விழ வைக்கிறான்னு நீங்க பாருங்க. அதுல நீங்கள் ஜெயம் எடுக்கும்படி ஆவியானவர் விரும்புகிறார். அதுக்குதான் உங்க மேல வந்து அவர் அமர்றாரு. யூதாசுக்கு பாருங்க, பண காரியத்துல பிரச்சனை இருந்துச்சு, அவன் சரி பண்ணாம விட்டுட்டான். வேதம் சொல்லுது, முதலாவது அவனை தூண்டினான்னு போட்டிருக்கு. தூண்டுதல், லேசான ஒரு தூண்டுதல் வரும். அந்த தூண்டுதலுக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக இடம் கொடுக்க அவன் கேப் பார்த்துட்டே இருப்பான். எப்புண்டா போடலாம் இந்த குப்பையை, போடலாம் எப்புண்டா இதை செய்யலாம், எப்புண்டா செல்ஃபோனை எடுப்பா, எப்புண்டா இந்த சப்ஜெக்டை உள்ள நுழைக்கலான்னு பாருங்க. நீங்கள் பார்க்கறது அவனுக்கு தெரியுது, அதே இதை மறுபடியும் அனுப்புவான். இருக்கீங்களா? கரெக்டாக சொல்றீங்களா பாஸ்டர்? நாங்கள் போதகர்கள், காதில் இருக்க அழுக்கெல்லாம் எழுத்துருவோம். இந்த விரலை வச்சு எடுக்க முடியாது. நீ அதை ஜெயிக்கலன்னா அது உன்னை ஜெயிச்சிரும். சவுல் அந்த கலக்கத்தின் ஆவியை ஜெயிக்காம விட்டுட்டான். ஒரு கட்டத்துல கவனிங்க, 1 சாமுவேலின் புத்தகம் இப்படி கை வச்சுக்கோங்க, நான் அங்க போறேன், அங்க போயிட்டு அங்கிருந்து இங்க வர்ற மறுபடியும். 1 சாமுவேலின் புத்தகம் 18:10 வாசிங்க. நான் சொல்றது புரியும், சப்ஜெக்ட் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்காக நான் பேசுறேன். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிருச்சு. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். 50% 50-50 பிஸ்கட் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? கொஞ்சம் இனிப்பா இருக்கும், கொஞ்சம் உப்பா இருக்கும். ஆமா, உப்பு. ஆமா, மஸ்கா சஸ்கா, சக்கா மஸ்காவா, சஸ்கா மஸ்கா, ஏதோ புஸ்கா. விடுங்க, மேட்ருக்கு வருவோம். 50% இவன் என்ன செய்யறான்? பொல்லாத ஆவியினால் நிரம்பி இருக்கான். இங்க இருக்கும்போது என்ன செய்யுது? இங்க இருக்கும்போதே 50% காணாம கண்ணு சொருகுதே, கண்ணனுத்திரை ஆவி என்ன செய்யுது? போராடுது அப்படியே. நல்லதா இருப்பான், ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே கண்ணு சொருகிறோம் அப்படியே போயிடுது. அப்படின்னா உனக்குள் கணனத்திரை நாவி இருக்கு. பாதி நீ என்ன செய்யற? ஆராதிக்கிற, பாதி வேதத்தை வாசிக்கிற, அரை மொட்டையை மோற இருக்கிற. நீங்க சவுல் அப்படிதான் இருந்தான். கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பாதி அபிஷேகம் கிரியை செய்து, தீர்க்க தரிசனம் கிரியை செய்து, பாதி பொல்லாதாவி வேலை செய்து. யார் இருக்கீங்களா இன்னைக்கு? அந்த பொல்லாதாவியை கர்த்தர் துரத்த போறார். இல்லைன்னா அந்த பொல்லாதாவி உங்களை மேற்கொண்டோம். அந்த கலக்கத்தின் ஆவி சவுலை மேற்கொண்டு அவனுடைய ஜீவியம் பாழாய் போனது. அவன் ஆண்டு கொண்டு செத்து போனான். அந்த கலக்கத்தின் ஆவி கடைசியில் அவனை சூசைட் பண்ண வச்சு சாக அடிச்சிருச்சு. கிறிஸ்தவர்கள் இப்படி பண்ணிட்டாங்க, தூக்கு போட்டன. அவன் கேட்கறான் பார்த்தீங்களா, அவனுக்குள்ள இருக்கிற அந்த கலக்கத்தின் ஆவி அவனால மேற்கொள்ள முடியல.
நீங்க சபையில உங்களுக்கு கொடுக்கிற நற்செய்தி நீங்க சபைக்கு வந்தவங்க பாக்கியவான்கள் இந்த சத்தத்தை கேக்குற நீங்க பாக்கியவான்கள் நீங்க கேட்ட தேவ ஆவியினால் நிரம்பி இந்த பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இந்த கலக்கத்தின் ஆவியை ஜெயிக்கும்படி இந்த பொல்லாத ஆவியை ஜெயிக்கும்படி இந்த கனனத்தின் ஆவியை ஜெயிக்கும்படி பொல்லாத விபச்சார ஆவியை ஜெயிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அல்லேலூயா ஜெயிக்கும்படி தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆவியானுடைய பிரசன்னத்தில் தான் நீங்க ஜெயிக்க முடியும் பெரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற ஒரு யுத்தம் போர் செய்கிற அவயவங்களில் போர் செய்கிற அவயம் என்ன அர்த்தம் சரீரம் என்ன அர்த்தம் உடம்புனா என்ன அர்த்தம் இப்போ தான் விஷயத்தை இது ஃபஸ்ட்லேயே சொல்ல வேண்டியதானே நீங்கள் என்ன சாப்பாடுன்னா வரிசையாக என்ன செய்யுது சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் இன்றைக்கி குழம்பு சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளைகளை கேட்டால் குழம்பு அப்படின்னு அந்த மாதிரி உடம்பு சரீரம் அவயம்னா கை காது மூக்கு வாய் ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்கள் வழியாக தான் பிசாசு உள்ள நுழையிறான் அதான் அங்கே தான் போர் நடக்கும் கண்ணில் போர் நடக்க அப்போ பாருங்க தூங்க வைக்கிறது யாரு பிரசங்கம் பண்றீங்களா பண்ணுங்க இப்ப பாருங்க நான் என்ன செய்யறேன் பாருங்க நீ பிரசங்கம் பண்ணும் போது எங்க தூங்க வைக்கிறேன் சேலஞ்ச் பண்றான் அப்படின்றான் பிசாஸ் ஆனா தோற்று போனவன் தான் அவன் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது உங்க அவயவங்கள் எது அதனாலதான் ஆண்டவர் சொன்ன எந்த அவயம் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அதை வெளியே எடுன்ற உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி உன்னால பிடுங்க முடியாது அதான் ஆவியானவருக்கு இடம் கொடுன்னு சொல்றேன் அவர் தான் இந்த ஐம்புலன் நடக்கிறதுக்கு உங்களுக்கு பலனை கொடுப்பார் ஆமீன் சொல்லுங்க பரிசுத்தாவி ஊற்றப்படும் போது இந்த ஐம்புலன்களும் கண்ட்ரோலாக இருந்துச்சா இல்லையா காதால் சத்தத்தை கேட்டாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் காதால் என்ன செஞ்சாங்க சத்தத்தை கேட்டாங்க உணர்ந்தாங்க ஆமாம் கண்ணால் அதை என்ன செஞ்சாங்க அந்த அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அப்படி போட்டிருக்கு அவர்களுக்கு காணப்பட்டு அதை உணர்ந்தாங்க பார்த்தாங்க அந்த ஐம்புலன்களையும் ஆவியானவர் ஆளுகை செய்தார் அபிஷேகம் தேவனால் பிறந்தவன் அவன் பாவம் செய்யான் எபிரேயர்ல சொல்றாரு பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக எதிர்த்து நிக்கணும்ன்றார் சேவல் பார்த்துருக்கீங்களா இன்னொரு சேவல் வந்துருச்சுன்னா விடாது ரத்தமே அங்க அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சேவலும் அடிச்சு இதுக்கு அப்படியே அது இதுல இருந்து முடியில இருந்து ரத்தம் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கும் நான் பார்த்துருக்கிறேன் அட்டி போட்டுச்சுன்னா அந்த மாதிரி பிசாசு பாவம் உனக்குள்ள கொண்டு வந்தா அந்த மாதிரி நீ எதிர்த்து நிற்கணும் அப்படின்றாரு பாவத்துக்கு விரோதமாய் போராட்டம் போராடுகளில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்க எதிர்த்து நிக்கணும்ன்ற இன்னும் நிக்கலே அப்படின்றாரு வருத்தப்படுறாரு ஏன் நிக்கல பாவத்தை அசால்ட்டா நீ பாக்குறிய குடிய காலத்தில் இருக்கிறோமே சோதோமின் நாட்கள் திரும்பி கொண்டிருக்கு லோத்துவின் நாட்கள் திரும்பி கொண்டிருக்கு லோத்துவின் மனமே நினைச்சுக்கோ ஜீசஸ் சொல்றாரு உணர்வற்று ஜனங்கள் இருக்காங்க நோவாவின் நாட்களை போல உணர்வற்று இருக்காங்க ஜனங்க இந்த நாட்களை நீங்க என்ன செய்றீங்க பாவத்துக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறீங்களா தேவனால் பிறந்தவன் தேவ அபிஷேகத்தை பெற்றவன் அவன் பாவம் செய்ய மாட்டான் ஒன்று இரண்டாவது தன்னை காக்கிறான் மூணு காரியம் அதுல சொல்றாரு ஒன்னு பாவம் செய்ய மாட்டான் சொல்லுங்க பாவம் செய்ய மாட்டான் இரண்டாவது தன்னை காக்கிறான் ப்ரொடெக்ட்
பண்றான் தன்னை காக்குறான் மூன்றாவது பொல்லாங்க நான் அவனை தொட முடியாது தன்னை காக்குறான் அப்போஸ்தலர் 10 13 14 வாசிங்க பார்க்கலாம் அப்போஸ்தலர் 10 13 14 அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடுத்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று அதற்கு பேதுரு அப்படி அல்ல ஆண்டவரே தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான் பாருங்கங்க அவனுக்கு தரிசனங்க தரிசனத்துல கூட அவன் சொல்றான் தீட்டானதை நான் என்ன செய்ய மாட்டேன் புசிக்க மாட்டேன் சொப்பனத்துல கூட ஒரு பரிசுத்தம் இருக்கு அவங்களுக்குள்ள அப்படின்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல சொப்பனத்துல இன்னும் பாவமான காரியங்கள் வருது பாஸ்டர் சொப்பனத்துல பாம்பு வருது சொப்பனத்துல தப்பு தப்பான காரியம்லாம் என் கண்ணு முன்னால வருதுன்னா நீங்க இன்னும் ஜெயிக்கல எங்கே ஒரு பொல்லாதாவி உங்களோட போராடிட்டு இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு கர்த்தர் அதை துரத்த போகிறார் இன்னைக்கு அதுல இருந்து விடுதலை தந்து ஆவியானவர் உங்களை அமர பண்ணி உங்களை ஃபில் பண்ணி நிரப்ப போகிறார் தேவனால் பிறந்தவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தன்னை காக்குறான் தீட்டு உள்ளது அவன் சாப்பிட மாட்டான் பரிசுத்தம் இல்லாத அவன் சாப்பிட மாட்டான் அசுத்தமானதை அவன் தொடமாட்டான் விக்கிரக ஆராதனைக்கு படைக்கப்பட்டதை அவன் தொடமாட்டான் தானியேல் அப்படி இருந்தான் தன்னை காத்து கொண்டான் தானியேல் அப்படி காத்து கொண்டான் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி தங்கி இருந்ததுங்க அவன் தன்னை காத்து கொண்டான் அபிஷேகத்தை காத்து கொண்டான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டான் ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்படுறாரு ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க இப்ப அமர பண்றதுக்கு நீங்க இடம் கொடுங்க அவர் உங்களுக்குள்ள அமர்ந்து உங்களை டீச் பண்ணுவாரு உங்களை நடத்துவாரு ஆமீன் உங்க கண்ணை அவர் ஆளுகை செய்வாரு உங்க சார் ஏன்னா கத்தருடைய கண் எப்படி இருக்குமா இன்னொன்னு அக்கினி தீபம் போல இருக்குமா அவருடைய கண்கள் பிசாசு வர முடியுமா அக்கினி தீபம் மாதிரி இருக்கும் அவருடைய கண்கள் எரிகிற தீபம் போல எவ்வளவு பவர்ஃபுல் அதை சொல்ற தீனா தீ எரிகிறது சொல்லல நானு அவ்வளவு பவர்ஃபுல்லானது அவருடைய கண்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தன்னை பாதுகாக்கிறான் தீமையிலிருந்து பாதுகாக்கிறான் பிசாசின் கையிலிருந்து தன்னை காத்துக்கொள்கிறான் உலகத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்கிறான் இப்படி நீங்க ஜெயிச்சு ஜெயிச்சு வரணும்னு கர்த்தர் விரும்புறாரு மனாந்திரத்திலே ஆண்டவருக்கு சோதனை வந்த பொழுது உலகம் மாம்சம் பிசாசை ஜீசஸ் ஜெயிச்சார் ஜெயிச்சோன்னு என்ன நடந்துச்சுங்க சொல்லுங்க ஆவியானவர் அவரை நிரப்பினார் ஆவியானுடைய பலத்தினால் அவர் கலிலேயாவுக்கு போய் ஊழியம் செய்தார் பிசாசு அவரை தொட முடியல மறுபடியும் சோதிக்க முடியல சில காலம் அவரை விட்டு விலகி ஓடியே போயிட்டான் ஆமென் இப்படி நீங்க எதிர்த்து நினைங்கன்னா பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் உங்களை துன்பப்படுத்துகிற உங்களை வேதனைப்படுத்துகிற உங்களை அசுத்தப்படுத்த நினைக்கிற உலகத்தின் மாயையில சிக்க வைக்கிற நினைக்கிற பிசாசுக்கு விரோதமாய் நீங்கள் எழும்பி நின்றீர்கள் என்றால் அவங்களை விட்டு அவன் ஓடி போயிடுவான் நீங்கள் ஆவியின் பலத்தினால் நிரப்பப்படுவீங்க உங்கள் ஆத்துமா தப்ப வைக்கப்படும் பாதுகாக்கப்படும் உங்கள் இருதயம் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கும் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்வீங்க உள்ளிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் ஜீவ நதி புறப்படும் அது அளவில்லாமல் புறப்படும் இசைக்கல்ல சொல்லப்பட்டது போல இன்னும் ஆயிரம் மூலம் இன்னும் ஆயிரம் மூலம் இன்னும் ஆயிரம் மூலம் அளந்து நீங்கள் ஆழத்துக்குள் சென்று தேவனோடு கூட உறவாடுவீர்கள் வசனம் சொல்றது போல நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் சங்கீதக்காரன் சொல்றான் அமர்ந்திருந்து உங்க ஆத்மாவை சொல்றேன் நான் சரீரம் அமர்ந்தாதான் ஆத்மா அமரும் ஆமே சரீரம் அது பிரகாரம் இப்ப ஆத்மா பரிசுத்த ஸ்தலம் ஆவி மகா பரிசுத்த ஸ்தலம் தேவனோடு உறவாடுகிற இடம் இதெல்லாம் ஒரு பயிற்சிக்குள்ள நீங்க கொண்டு வந்து பாருங்க பிரசன்னமே வித்தியாசம் வேற வீட்டில் இருக்கும்போது அப்படி சாங் போட்டு கேட்டு நடந்து அந்த பிரசன்னத்துக்குள்ளே போய் உட்காந்து தேவ சமூகத்தில் அழுது ஆண்டுடைய பாதத்தை முத்தம் செய்து ஆண்டவரை இருக்க பிடிச்சிக்கிட்டு நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது உங்கள் பிரசன்னெல்லாம் வாழ முடியாது உங்கள் சமூகம் தான் வேணும் இப்படிலாம் சொல்லி உள்ளே போனீங்கன்னா அங்கே போயிடுவீங்க சிலுவைக்கிட்ட போயிடுவீங்க இப்போ தேவனால் பிறந்தவன் மூன்று காரியத்தை நம்ம பார்த்தோம் ஒன்று அவன்
பாவம் செய்ய மாட்டான் இரண்டாவது தன்னை பாதுகாக்கிறான் மூன்றாவது பொல்லாங்கன அவனை தொட முடியாது பிசாசு அவனை தொட முடியாது ஏனா கர்த்தர் அக்கினி மதிலாய் இருப்பார் அவனை சுற்றிலும் தேவ மகிமை அவனை சூழ்ந்திருக்கும் தொடவே முடியாது பிசாசு அதனாலதான் சொல்றாரு கர்த்தர் அனுப்புறாரு மோசே மோசேக்கு அப்புறம் யோசுவா அனுப்புறாரு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் என்ன செய்ய முடியாது உன்னை தொட முடியாது நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற தீர்க்க தரிசனமா எடுத்துக்கோங்க உன் கூடவே நான் இருப்பேன்னு சொல்றாரு கூடவே இருக்க போறேன் அதுக்குதான் அந்த பிரசங்கம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கைவிடுவதும் கை விடவே மாட்டாருங்க சூழ்நிலைகள் மாறட்டும் எது எது வேணாலும் வரட்டும் கை விட மாட்டார் ஒருபோதும் கைவிட மாட்டார் மனசுல ஆணித்தனமா பதிச்சு கொள்ளுங்க ஆழமா அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போய் உங்க ஆத்மாவை அமர பண்ணீங்கன்னா ஆவியானவர் அப்படியே மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்துல கொண்டு போய் சிலுவைக்கு முன்னால நிறுத்துவாரு பவுல் சொன்னது போல சொல்லலாம் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் அங்கதான் எண்டு அதான் எண்டு எல்லாம் அங்கதான் போயிட்டு இருக்கோம் இனி நான் அல்ல சொல்ல முடியுமா அங்க போயிட்டு இருக்கோம் அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஆவியானவர் நம்மளை கூட்டிட்டு போறாரு மாம்ச இச்சைகளாம் சிலுவையில அறையும்படி தேவ சாயல் நமக்குள்ள வரும்படி மறுரூபம் வரும்படி நம்மளை கூட்டிட்டு போறாரு அதுக்குதான் சபைக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து நம்மளை ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி வார்த்தையை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து ஆவியானுடைய ஆராதனையை நமக்குள்ள கொண்டு வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்தில் கொண்டு போறாரு ஏன்னா அவருடைய ஆவி அங்கே அதிகமா பிரசன்னத்தை அதிகமா உணரலாம் கேருபின் முன்னால போய் உடன்படிக்கை பெட்டிலனீங்கன்னா அங்கே கர்த்தர் பேசுகிற சத்தம் கேட்கும் ஆமே நாங்கள் ஆசாரியை சத்தம் போட முடியாது அவன் போவான் கையில் ரத்தத்தோடு போவான் அங்கே போய் ஊற்ற போவான் அங்கே கர்த்தருடைய சத்தம் கேட்கும் ரத்தத்தோடு போகணும் பரிசுத்தோடு போகணும் இயேசுவின் ரத்தத்தோடு போகணும் மகா பரிசுத்த ஸ்தலம் ஆமேன்னு சொல்லுங்க ஹல்லேலூயா இப்போ கடைசி ஒரு காரியத்துக்குள்ளே வர்றோம் ரோமர் 14:17-18 வாசிங்க ரோமர் 14:17-18 வாசித்து ஒரு சில வசனங்களை மாசம் தியானிச்சுக்கோ தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அல்ல அது நீதியும் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது எல்லாத்துக்கும் இந்த வசனம் தெரியும் சரிதானா பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இப்போ இந்த வசனத்தை இன்னும் விளங்கணும்னா அடுத்த வசனத்தையும் படிங்க சந்தோஷம் நமக்குள் நிறைவாய் தங்கி இருக்கும்படி அவர் நம்மேல் அமர்ந்திருக்கிறார் அமரும்படி நமக்குள் வந்திருக்கிறார் இப்போ நான் சொன்னது போல சவுல்கிட்ட 50% என்ன செஞ்சது இப்போ கலக்கத்தின் ஆவி பொல்லாத ஆவி வந்துருச்சு இப்போ கண்டுபிடிங்க உங்களுக்குள்ளே என்ன இருக்குது 30%ல இருக்கீங்களா 30%ல இருக்கீங்கன்னா 70% என்ன செய்யுது அசுத்தாவி அங்கே விளையாடுதுன்னு அர்த்தம் இல்லை 60%க்கு வந்துட்டிங்கன்னா 40% என்ன செய்யுது ஆண்டவர் அப்படி சிலது 30 சிலது 60 சில 100 இப்போ 60க்கு வந்துட்டீங்கன்னா சில 40 என்ன செய்யுது 40% அசுத்தாவை போராடு இப்போ 100 ஃபுல்லாக கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தா வேற எதுவும் உள்ளே வர முடியாது ஃபுல்லாக இப்போ நான் சொல்கிற பாருங்க பயங்கரமாக அங்கே ஆராதனை பண்ணிட்டு இருப்போம் ஆனால் சிறலாம் சிலருடைய வாயை திறக்கவே மாட்டாங்க இதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க கை தட்டும் வராது பல வருஷமாக சர்ச்சைக்கு போவாங்க நான் பாட்டும் செய்ய என்ன செய்யாது சும்மா ஒரு பேச்சுக்காத ஒரு அல்லையிலோ என்ன செய்யறதில்ல சொல்றதில்ல எங்கள் அப்பாவுக்கு பாட தெரியாது ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவர் பாடுற மாதிரியே இருக்கும் ஆமாம் ஏதோ ஒன்று வாயை திறந்து அப்படி பாடுவார் அவர் என்ன காரணம்னு நான் சொல்கிறேன் பாருங்க சிரிக்கக்கூடாது மத்தேயு 12:27 சீரியஸாக கவனிக்கிறீங்க நான் நேற்று ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன் கவனிங்க எல்லாம் வந்து பாரம்பரியத்துலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்போது ஒருத்தர் சொல்கிறார் பாஸ்டர் ஜனங்கள் வந்து சிந்தனையே திரும்பாதபடி இப்படிலாம் பிரசங்கம் பண்ணி இப்படிலாம் பேசலை நான் என் கூட வந்தவங்க கேட்டு போகிறேன் ஃபுல் ஃபயர் ஏன் அப்படின்னா ஜனம் கொஞ்சம் திரும்பினா சின்ன பிள்ளை அங்கே ஓடுது
தலைய சுரஞ்சிட்டு இருக்காங்க தண்ணி குடிக்க ஒரு ஆள் போது இப்படி இப்படி பயங்கர டிஸ்டர்பன்ஸ் பார்த்தேன் முத இருந்து என்ன செஞ்சேன் எல்லாம் பவுன்சர் பால் தான் ஸ்பின் பாலே கிடையாது அடிச்சு நேர் ஓடி வந்து ஸ்பின் அடிச்சு கலப்பின வெளியில் திடீர்னு பார்த்தா ஒருத்தன் வந்து கொட்டை அடிச்சுட்டு செத்த கொட்டை எடுத்து போகிற திடீர்னு நாலு பேர் அங்கே திரும்பிட்டாங்க அப்போ நான் பார்த்தேன் சரி பேசினா செட் ஆகுது அந்த நேரத்தில் ஒரு பாட்டு ரத்தம் ஜெயம்னு ஒரு பாட்டு எடுத்தோன்னு எல்லாம் சர்றன்னு செட் ஆயிடுச்சு இல்லை எப்படிலாம் நடக்க வேண்டியதாக இருப்பாருங்க அப்படி இதெல்லாம் இல்லைன்னு வச்சு கஷ்டம் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இப்போ ஒரு பிள்ளைங்க வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க டக்குன்னு நம்முடைய சிந்தனை செதறும் இப்போ நீங்கள் நாலு பேர் தூங்கிட்டு நீங்கள் சிந்தனை செதறும் அதனால தான் அதை பற்றி பேசுகிறோம் இப்போ எல்லாருமே என்ன கவனிச்சுட்டு இருக்கீங்க அது சந்தோஷம் ஆனால் இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் யாருமே பாடாமல் இருக்க மாட்டீங்க அதனால தான் இந்த வசனத்தை நான் சொல்கிறேன் வாசிங்க மத்தேயு 12:22 ஒருவன் காரணம் எதுக்கு பேச முடியாம இருக்கிறதுக்கு துதிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் எது பிசாசு கட்டி வச்சிருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவருக்கு என்ன செய்யல பாட்டு தெரியல போல அப்படின்னு இல்லை இல்லை பாட்டெலாம் எல்லாம் தெரியும் வெளியில் போய் என்ன பேச தெரியாமையா இருக்காங்க ஆனால் ஊர் கதை வம்பு கதை எல்லாம் பேசுவோம் ஏன் பாட முடியல நான் பிஸ் ஏதோ ஒரு பிசாசு அவங்களுக்குள்ள என்ன செய்யுது மன வாரம் ஒரு கலக்கம் அல்லது மனைவியை குறித்து ஒரு எரிச்சல் நம்மளை சர்ச்சை கூட்டிகிட்டு வந்துட்டாலே அப்படின்னு நிறைய நிறைய ரீசனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிசாசு தான் காரணம் அநேக வியாதிக்கு பின்னால் பிசாசு தான் இருக்குது டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாது சினேக ஆஸ்பத்திரி கொண்டு போங்க மாத்திரையே தான் கொடுத்துட்ருப்பாங்க ஊசி போட்டு தூங்க வச்சுருவாங்க அவ்வளோதான் மறுபடியும் 6 மாதம் கழித்து நீங்கள் சொல்ல முடியும் அடுத்த ட்ரிப்பு ஒரு கிளாஸ் எடுக்கணும் நீங்கள் அங்கே என்ன நடந்துச்சுன்னா யாரெல்லாம் போனீங்க சினேக ஆஸ்பத்திரி டாக்டர் பன்னீர்செல்வம் கை தூக்குறீங்க நீங்கள் போயிருக்கீங்களா ஆமாம் டாக்டர் தாமோதரன் வேற யார் டாக்டர்ஸ் இருக்கா இந்த மாதிரி மனநல மருத்துவர்கள் அவங்க பாஸ்டர்ஸ்லாம் போனால் ரொம்ப மதிப்பாக இது பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை இவங்க விரட்டிட்டே நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு ஜபத்துக்குலாம் உள்ளே விட்டுருவாங்க நாங்களாம் அப்படி போய் ஜபம் பண்ணியிருக்கோம் முன்னால் சைக்காலஜி மனத்து மன சைக்காலஜிக்கல் ஓகே ஓகே சைக்காலஜி படிச்சிருக்கீங்களா இல்லை அவங்க அந்த தாட்டில் தான் பார்ப்பாங்க எல்லாமே அவங்க அந்த தாட்டில் தான் பார்ப்பாங்க சைக்காலஜி அந்த ஆஸ்பத்திரி ஒரு டைம் போனேன் நான் பேஷண்ட் யாரு அங்கே வேலை செய்கிறது யாருன்னு தெரில ஏன்னா அவங்க கண்டுபிடிச்ச கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மப்டியில் நிற்கிறாங்க அவங்கள வச்சு தான் பிடிக்கிறாங்க திடீர்னு ஏமாத்தி அவங்க என்ன செஞ்சுறாங்க கொண்டு எங்கள் அப்பாவுக்கு தலையில் அடிபட்டிருந்தனால சில டாக்டர்ஸ் அதை பார்க்க சொல்லிடுறாங்க முன்னால் போய் நின்று அப்படி பார்க்குறாரு என்னப்பா மனநல மருத்துவமனைக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இல்லை பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஸோ நிறைய காரியத்துக்கு பின்னால் சாத்தானுடைய ஆளுகை இருக்குது இப்போ என்ன காரியத்தில் நீங்கள் சிக்கியிருக்கீங்கன்னு கவனிங்க எது உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படி நிறைய ஆவிகள் இருக்குது ஒரு ஆவியை நான் சொல்கிறேன் பாருங்கள் நிறைய ஆவியை நம்ம சொல்கிறதுக்கு நேரம் இன்னொரு நாள் எடுப்போம் ஆவிகளை குறித்து ஆவிகள்லாம் வந்துடக்கூடாது இல்லை ஏசாயா 19:14 வாசிங்க ஏசாயா 19:14 குளிபெரிக்கிறாவி அப்படி இருக்கா இருக்கும் நிறைய ஆவிகள் அதான் சொல்கிறார் எல்லா ஆவியும் நீ நம்பிராத குறி சொல்கிற ஆவி மாந்திரிக ஆவி ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு
ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் திடீர்னு அப்படியே தலையை சுத்திட்டு அப்படியே வந்துச்சான் பிசாசு இவங்க ஜெபம் பண்ணும்போது கண்ண மூடி ஜெபம் பண்ணும்போது பார்த்தா ஒரு செம்பு வந்துச்சான் தரிசனத்தில் நேரில் இல்லை என்னடா செம்பு வருது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கம்பு வருதான் ஆவியானவர் அவருக்கு அவங்க அதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் ஆவியானவர் தெளிவாக சொல்கிறாரு ஏ இது மந்திரத்தின் ஆவி எங்கே மந்திரத்தின் ஆவி இது வட இந்தியா போயிட்டு வந்ததுனால அங்கேருந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி போராடி மூணு நாலு பேர் பயங்கரமாக ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஜெபம் பண்ணால் கடைசியில் அவங்க எப்படி ஜெபம் பண்ணியிருக்காங்கன்னா கர்த்தருடைய அக்னி இதை எரிக்கட்டுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டாங்க ஜெபம் பண்ண அந்த செம்பு எல்லாம் எரிஞ்சு கம்பு செம்பெல்லாம் எரிஞ்சு போச்சு எரிஞ்சு போனோன்னு சரியாக நினச்சிட்டு வந்து பார்த்தா அதே மந்திரவாதி அந்த பொம்பளைகளை மறுபடியும் வந்துட்டான் மந்திரவாதியே டைரெக்டாக உள்ளே வந்துட்டானான் உள்ளே வந்துட்டு ஆம்பளை குரலில் பேசுகிறான் என்னால் இருக்க முடியல எனக்கு ஒரே ஒரு காரியத்தை செய்ய நான் ஓடிடுறேன் அப்படின்னு என்ன செய்யணும் என் செம்பையும் கம்பையும் மட்டும் கொடு என் செம்பையும் கம்பையும் மட்டும் கொடுத்துட்டு நான் இவ்வளோ விட்டு என்ன செஞ்சிடறேன் ஒரே ஓட்டமாக நான் எங்கேருந்து வந்து நான் அங்கேயே ஓடிடுறேன் அப்போ அவர் சொன்னாரா ஏ அதை சுட்டு எரிச்சாச்சு மறுபடியும் எடுக்க எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லை நீ நினச்ச ஜோம் பண்ணால் மறுபடியும் என்ன செஞ்சிடும் வந்துடும் சொல்லி அந்த பேய் சொல்லுதான் மந்திரவாதி நினைக்கிறீங்க எங்கள் வீட்டை சுற்றி நிறைய மந்திரவாதம் இருக்குது பாஸ்டர் வேறு யாரையும் கூப்பிட்டு தகுடு எடுக்க அது எடுக்கன்னு சொல்லி ஏன் வந்துட்டு இருக்காதிங்க நீங்களே ஜோம் பண்ணுங்க உங்கள் ஜெபத்தில் வல்லமை உண்டு ஆமென் அதுக்கு தான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து அமர்றாரு உங்களுக்கு வல்லமை உண்டு கத்தர் கொடுத்துருக்கிறார் அந்த பலனை கொடுத்துருக்கிறார் அபிஷேகத்தை கொடுத்துருக்கு அதுக்கு தான் உங்களுக்குள்ள அதை கண்டுபிடிக்கணும் அந்த பகுத்தறிவை கர்த்தர் கொடுத்துருவார் ஒருநாள் இங்கே உட்காந்துருக்கோம் சாயங்காலம் போல் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு கற்பூர வாசனையாக வந்துச்சு என்னடா பக்கத்தில் இந்து கோயிலும் கிடையாது இங்கேயும் கிடையாது எங்கன்னு பார்த்தேன் அப்புறம் சோனு சொல்கிறான் பாக்கெட்லேருந்து ரூபாய் எடுத்துகிட்டு இது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இதில் கற்பூர வாசனையாக வருது அப்படின்ட்டு மூக்கு கண்டுபிடிச்சது பாருங்கள் ஐம்பொழுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிடும் எங்கேயாவது போகும்போது அசுத்தாவி கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் ஒன்றும் தெரியாத மாதிரி ஃபுல் கட்டு கட்டிட்டு போனீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் வண்டியிலேருந்து கீழே தான் வரணும் ஆவியானவர் உங்களுக்குள்ள அமர்ந்து இந்த தேவையில்லாத ஆவியெல்லாம் வெளியில் போக அனுப்ப அவர் சித்த கொண்டிருக்கு உங்களால் முடியாது நான் சொல்கிறேன் இப்போ நான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணி அந்த கண்ணனத்திரையின் ஆவி என்ன செய்யுது போராட்டத்தில் அப்புறம் சாதாரண பிரசங்கத்தினால என்ன செய்ய முடியாது இதே ஆவியானுடைய ஆளுக முழுசை நீங்கள் விட்டு கொடுக்கணும் உங்களை என்ன செய்யணும் விட்டு கொடுக்கணும் எங்கள் செயலையும் நாங்களும் கரெக்டாக இருக்கும் என்ன சீசர்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார் உங்கள் அவிசுவாசத்தினால தான் என்ன செய்யலை போகலை அப்படி நான் நிறையிட்டு அழுதுருக்கேன் ஏன்னா ஒருவேளை என்னுடைய குறையினால் அற்புதம் நடக்காமல் இருந்துடக்கூடாது நான் விசுவாசத்தோடு இன்னைக்கு போகிறேன் சாட்டர்டே ப்ரேயர்க்கெல்லாம் அப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் உங்களே நீ விசுவாசி நான் பர்ஃபெக்டாக இருந்துட்டு நான் சொல்லணும் நாங்கள் ஃபுல் பூஸ்டில் இருந்துட்டு விசுவாசத்தில் சொல்லுவோம் நீ விசுவாச நடக்கும் அப்படின்னு ஸோ இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணதில் கிட்டத்தட்ட 90% உணர்ந்துட்டீங்க பாஸ்டர் எங்கள் வீட்டில் என்னென்ன காரியம்லாம் இருக்குது எனக்குள்ளே இந்த மாதிரி காரியம்லாம் என்ன செய்யுது எரிச்சலின் ஆவி கோபத்தின் ஆவி இந்த மாதிரி நிறைய ஆவிகள் என்ன செய்யுது இருக்குது தடுமாற்றத்தின் ஆவி தாறுமாறின் ஆவி இதெல்லாம் இருக்குது அது எனக்கு வேண்டாம் அது என்னை விட்டு போகணும் ஆவியானுடைய அக்னி எனக்குள்ளே இறங்கி அதை வேறோடு புட்டிங்கி எடியை என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஒரு நிறைவை எனக்குள்ளே ஆவியானோடு கொடுக்கணும்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை நடத்துவார்